Third question. The length, breadth and height of a chocolate box are in the ratio 5 is to 4 is to 3. Chocolate box அப்படினா explain பண்ண வேண்டியதுல எல்லாருக்குமே understand ஆகும். So அதோட length, breadth, height ஓட ratio கொடுத்திருக்காங்க and volume கொடுத்துட்டாங்க. If its volume is 7500 cm³, then find its dimensions, which means dimensions கேட்டிருந்தா என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? Length எவ்வளவு, breadth எவ்வளவு, height எவ்வளவுன்னு calculate பண்ண போறோம். So, நமக்கு ரேஷியோ தெரியும். So, ரேஷியோ வந்து நமக்கு வந்து சம்லே கொடுத்திருக்காங்க. என்ன ரேஷியோ கொடுத்திருக்காங்க? 5:4:3 அப்படி நமக்கு கொடுத்தாச்சு இல்லையா? So, என்ன எழுத போறோம் நெக்ஸ்ட் அப்படினா, இத ஃபர்ஸ்ட் இது நம்ம லெந்த் னு எடுத்துக்கலாமா? So, அத நம்ம x னு எடுத்துக்க போறோம் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக. So, let the length என்ன எடுத்துக்கலாம்? லெந்த வந்து 5x அப்படினு எடுத்துக்கலாமா? லெந்த் பி 5x. So first length அப்படினா நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்குவோம்? breadth. So breadth என்ன எடுத்துக்கலாம் நம்ம? 4x. So next என்ன இருக்குது? height. height என்னன்னு எடுத்துக்க போறோம் அப்படினா 3x. So volume of a chocolate box நமக்கு தெரியும் இல்லையா? மூணு வேல்யூமே நமக்கு இருக்கு இல்லையா? லெந்த், breadth, height. வால்யூம்கான ஃபார்முலா என்னது? LBH cubic units. So volume நமக்கு க்வெஸ்சன்லயே கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினா 7500 cm³. So volume அப்ளை பண்ணலாம். So length எவ்வளவு நமக்கு தெரியும்? 5x னு எடுத்துக்கோம் இல்லையா? இன்ட் breadth வந்து 4x. ஹைட் பார்த்தோம்னா 3x. இது எல்லாமே மல்டிப்ளை சிம்பல். இந்த ரெண்டுமே இது கேபிட்டல் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ்ன்னு ரீட் பண்ணக்கூடாது. எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்? மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா பிராக்கெட் போட்டு கூட எழுதிக்கோங்க. ஸோ 7500 is equal to இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 5 4 20 20 × 3 60. எக்ஸ் பாத்தீங்கன்னா 3x இருக்கு. பவர்ல எல்லாமே 111, விச் மீன்ஸ் எக்ஸ் கியூப். ஸோ எக்ஸ் கியூப் மட்டும் அங்கே வச்சுக்கலாம் நம்ம. 7500 விச் இஸ் டிவைடட் பை 60. மல்டிப்ளைல இருக்கிற 60 இந்த பக்கம் வரும்போது டிவைடுக்கு வருது. ஸோ இப்போ நம்ம இதில் 6 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணுறச்ச என்ன ஆன்சர் வரும் நமக்கு? 125 வரும். 6 ஆல நம்ம கேன்சல் பண்றோம். இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். வி ஷுட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 125. ஸோ அதை நம்ம நிறைய கிளாஸஸ்ல அதை லேர்ன் பண்ணியிருக்கோம். அந்த 125ங்கிறது எப்படி எழுதலாம்? 5 வந்து நம்ம 3 டைம்ஸ் அப்ளை பண்ணாலே 125. கியூப் ரூட்ல இருக்கிறச்சே வி ஷுட் பிக் ஒன்லி ஒன் வேல்யூ ஒன்லி. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோ அப்படின்னா 5 cm அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? லென்த்துக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 5x எடுத்திருக்கோம். ஸோ 5 × x பதிலாக என்ன போடுறோம் நம்ம? 5 5 5 ஆர் ஹவு மச் 25, அண்ட் த யூனிட் இஸ் சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா பிரெத்து. ஸோ பிரெத்து என்ன எடுத்திருக்கோம்? 4x = 4 × x பதிலாக 5 4 5 ஆர் 20, யூனிட் வந்து சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹைட்டு. ஹைட் என்ன எடுத்திருக்கோம் நம்ம? 3x. ஸோ 3 × x பதிலாக எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 5 3 5 ஆர் 15 cm. ஸோ டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். லென்த்து, பிரெத்து அண்ட் ஹைட்.